இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு பிராயஸ்தம், தாந்திரிக பிராயஸ்தம் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் சார் யானைக்கண்ணு சொன்னில் நாங்கள் போட்டு பார்த்தோம், எங்கேயுமே கிடையாது சார், உங்களது மட்டும்தான் சார் இந்த யானைக்கண்ணு வந்திருக்கு, அதுக்கப்புறம் நிறையா பேர் சொல்லியிருக்கா சார். சரி, இன்றைக்கி அதே மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு பிராயஷ்சித்தம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ராமர் வந்து எந்த திதியில் பிறந்திருக்கார் அப்படின்னு கேட்டால் நவமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சரி, இந்த திதிகளுக்குண்டான விசேஷம், அதாவது ஒருத்தர் இருக்கும்போது நட்சத்திரம் தான் பார்க்கணும்னு சொல்லுவாள். இருப்பினும் அமாவாசையில் பிறந்த இந்த பலன்கள் இருக்குது, அதே மாதிரி அஷ்டமியில் பிறந்த இந்த பலன்கள் இருக்குது, சதுர்த்தியில் பிறந்த இந்த பலன்கள் இருக்குன்னு பலன்களில் ஜோதிட சாஸ்திரங்களில் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு. சரி, இன்றைக்கி இந்த திதி, அதாவது நீங்கள் என்ன திதியில் பிறந்திருக்கீங்க, திதினா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சூரியன், சந்திரன் இதோடைய டிஸ்டன்ஸ், அதாவது இதோடைய அந்த தூரத்தை கணக்கிடுவது தான் திதி அப்படின்னு பேர். நல்லா கேட்டுக்கோங்க, சூரியன் சந்திரன் இதோடைய டிஸ்டன்ஸை கணக்கெடுக்கிறது தான் நம்ம வந்து திதி அப்படின்னு பேர். ஃபஸ்ட்டு வளர்பிறையா தேய்பிறையா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. வளர்பிறையில் பிறந்திருக்கலா, தேய்பிறையில் பிறந்திருக்கலா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒரு விரல் கணக்கு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய ஒன்று கட்டை இல்லைன்னா ஒரு பெரிய காடா துணி, சார் எங்களுக்கு காடா துணி இல்லைன்னா ஒரு பெரிய தாம்பாளம், அந்த தாம்பாளத்தில் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு சூரியன் சந்தனத்தில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க, சூரியனை சந்தனத்தில் வரைஞ்சிக்கோங்க, சந்தனத்தில் வரைஞ்சிக்கோங்க சார். இதெல்லாம் பரிகாரங்களில் இருக்கா, நான் சொல்கிறது பாருங்கள். கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது, பாலாலயம் பண்ணும்போது பார்த்துட்டாலும் அந்த கொடிமரம் ஏற்றும் போது துணியில் வரைகிறத நீங்கள் பார்த்துருப்பேன். முருகர் கோயிலாக இருந்ததுன்னா மயிலும் வேலும் வரைகிறத நீங்கள் பார்த்துருப்பேன், மஞ்சளில் வரைவான். அதே மாதிரி பார்த்தா சுவாமியை பாலாலயம் பண்ணும்போது கட்டையில் வரைவான். இது இருக்குது, அதனால் சந்தனத்தில் அழகாக பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சூரியனை வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் என்ன திதியில் பிறந்தேல் அப்படின்னு பார்த்துக்கோங்க. வளர்பிறையா தேய்பிறையா, வளர்பிறையா தேய்பிறையான்னு பார்த்துக்கோங்க. ஒரு வேளை நான் அமாவாசை அன்றைக்கி பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த சூரியனை வரைஞ்சி அந்த சூரியனுக்குள்ளேயே சந்திரனையும் வரைஞ்சிருங்க. சூரியனை வரைஞ்சி அந்த 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 நடுவில் சந்திரனை வரைந்தோம். நான் அமாவாசைக்கு அடுத்தது பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த விரல் கணக்கு வச்சுக்கோங்க, அடுத்து அந்த விரல்கிட்ட அந்த சந்திரனை வரைங்க. நான் அடுத்தது த்விதியில் பிறந்திருக்கேன், பிரதமைக்கு அடுத்து த்விதியில் பிறந்திருக்கேன். அப்போது ஒன்று ரெண்டு, ரெண்டு விரல் வச்சு மூணாவது வரைங்க. நான் வந்து த்ரிதியில் பிறந்திருக்கேன், ஒன்று ரெண்டு மூணு, மூணாவது இடத்துல மூணாவது விரல் வைக்கும்போது அந்த இடத்துல சந்திரனை வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது நான் சதுர்த்தியில் பிறந்திருக்கேன், ஒன்று அதாவது சூரியனுக்கு பக்கத்தில், சூரியன் இருக்கும் சூரியனுக்கு பக்கத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலுன்னு விரல் வச்சுருக்கிற இடத்துல சந்திரனை வரைங்க. அப்படி நான் பஞ்சமியில் பிறந்திருக்கேன், அஞ்சுங்கிற இடத்துல சந்திரனை வரைங்க, ஆறுங்கிற இடத்துல சந்திரனை வரைங்க. இப்படி நீங்கள் வரைஞ்சிக்கிறது ரொம்ப விசேஷமாக இருந்துட்டுருக்கும். ஸோ இது வந்து ஒரு பக்கம். சரி, இது வந்து நான் வளர்பிறைக்கு சொல்லிட்டேன். சப்போஸ் தேய்பிறையாக இருந்தால் என்ன, சூரியனுக்கு அப்புறம் சொன்னேன் இல்லையா, சூரியனுக்கு முன்னாடி தேய்பிறையாக இருந்ததுன்னா சூரியனுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு அப்படி போயிடுங்க. வளர்பிறையாக இருந்ததுன்னா சூரியனுக்கு அப்புறம். இதை வந்து அழகாக வரைஞ்சி விட்டு உங்களுக்கு கொஞ்சம் புஷ்பத்தை எடுத்து வச்சுக்கோங்க. புஷ்பத்தை எடுத்து வச்சு சூரிய பகவானுக்கு பூஜை, அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு பூஜை. நீங்கள் மூணாவது அந்த விரல் வச்ச இடத்துல சந்திரனுக்கு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த திதி, அந்த திதி அந்த சந்திரனுக்கு பூஜை பண்ணாலும் அந்த திதிக்கு போயிடும். ஆக இது நல்லா வேண்டிண்டு, பகவானே நான் எடுத்த காரியங்கள் நல்லபடியாக வரணும், நான் பிறந்த இந்த திதி, அடுத்தது நீங்கள் அர்ச்சனை பண்ணும்போது உங்கள் நட்சத்திரம் பேரை மனசில் நினச்சிக்கோங்க, இந்த நட்சத்திரம் எனக்கு உபயோகரமாக இருந்துருக்கும். இது நான் சொன்னது பூரா தாந்திரிக பிராயஷ்சித்தம், நான் சொன்னது பூரா தாந்திரிக பிராயஷ்சித்தம், வைதிக பிராயஷ்சித்தம் கிடையாது. அதனால் இதை பண்ணி பாருங்கள், ரொம்ப விசேஷமான பலன்கள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் திதி, அந்த திதிக்குண்டான நீங்கள் பிறந்த திதி, பிறந்த திதிகளுக்குண்டான அற்புதமான வழிபாட்டு முறைகள் நம்ம பார்த்துருக்கோம். இது ரொம்ப விசேஷமான பலன்களையும் கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் பார்த்துட்டோம். மனசில் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல. நான் ஏதாவது ஒரு காரியத்தில் வெற்றியான சார், முருகப்பெருமானை வேண்டுங்க, எல்லா காரியங்களும் வெற்றியாகும். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோக்குறான். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ் ஐயர்.